வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். இன்றைக்கி நூல்கோலை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த நூல்கோல் டர்னிப்னு சொல்லுவாங்க. இந்த குருமா சப்பாத்தி, பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கு, இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம், எல்லா டிஃபன் வெரைட்டிக்குமே சைட் டிஷ்ஷாக ரொம்ப அருமையாக இருக்கும். சூட சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒரு குருமா வச்சுட்டா போதும், நம்ம டிஃபன் வெரைட்டி, ரைஸ் வெரைட்டி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கினா ஒரு கொஞ்சம் பெரிய சைஸாக ரெண்டு நூல்கோல் எடுத்துருக்கிறேன். இதை தோல் சுத்திட்டு வாஷ் பண்ணிவிட்டு தோல் சுத்திட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். 3 அல்லது 4 தக்காளி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் 3 எடுத்துருக்கு, நல்ல ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் சாப் பண்ணி. தேங்காய் ஒரு மூடி அல்லது 3 டேபிள்ஸ்பூன், கொஞ்சம் பொட்டுக்கடலை, சோம்பு, கசகசா, முந்திரி, பச்சை மிளகாய் காரத்துக்கு, மசால் சாமான்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, இந்த ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்குறோம். இது எல்லாம் அரைக்கிறதுக்கு, வறுத்துட்டு அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்குறோம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் போட்டு காஞ்ச உடனே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பச்சை மிளகாயை அதில் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் சேர்க்கும்போது 2 கிள்ளி சேர்க்கணும், இல்லைன்னா வெடிச்சிரும். கசகசா அதையும் சேர்த்துட்டு, கசகசா 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்குறோம். இதை லேசாக ஒரு பெரட்டு பெரட்டினா வாசனை வந்துடும். நம்ம வாசனை வந்தோடனே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 7-8 பல் பூண்டு, 7-8 சின்ன வெங்காயம் இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் ஒரு வாசனை கொடுக்கும். கொஞ்சம் நிறையாவும் சேர்த்துக்கலாம், இல்லை பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இந்த பூண்டையும் வெங்காயத்தையும் லேசாக வதக்கிக்கலாம். லேசாக கலர் மாற ஆரம்பிக்கிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ரொம்ப ப்ரௌனாக வதக்க வேண்டாம். இப்போ லேசாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இதை எடுத்து நாம் அந்த பிளேட்லேயே சேர்த்துடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ இந்த வறுத்து வச்சுருக்கிற சாமான்கள் எல்லாமே நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நாம் அதே கடாயில் 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் நாம் கொஞ்சம் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு சேர்த்துருக்குறோம். இதை ஒரு பிரட்டு பிரட்டிக்கலாம். இது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பெரிய வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நாம் செய்கிற அளவு 6 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு கொஞ்சமாக வேணுன்றப்போ குவான்டிட்டி அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் வதங்கிக்கட்டும். இப்போ வெங்காயம் அந்த ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கியாச்சு. இப்போது 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கலாம். 1-2 நிமிஷத்துக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கிக்கலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு அது நல்லா வதக்கியாச்சு. இப்போ அதோட 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறோம். அந்த தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பிரட்டு பிரட்டிக்கலாம். இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வேகணும், அதனால் இதை 1 மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு இந்த தக்காளி சாஃப்டாக வேகிற வரைக்கும் அதை வேக வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு இது நல்லா வெந்துருச்சு. இப்போ திறந்து இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த தக்காளியை லேசாக அப்படி கரண்டியால் மசிச்சு விட்டு அப்படியே சேர்ந்தாப்பில் ஆயிரும். இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற நூல்கோலை இதோட சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் கொஞ்சம் பெரிய சைஸில் 2 நூல்கோல் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாம் கட் பண்ணி வச்சுருக்குறோம். இதை இதோட சேர்த்துட்டு இதை 1 பிரட்டு பிரட்டிக்கலாம். இதை 1 வதக்கு வதக்கும் போது அது கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இந்த தக்காளி வெங்காயத்தோட இதை சேர்த்து 1 பிரட்டு பிரட்டிட்டு இதோட அந்த தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் வெந்நீர் கொதிக்க வச்சுருந்தேன், அந்த வெந்நீர் சேர்த்துருக்கிறேன். வெந்நீர் அல்லது பச்சை தண்ணியும் சேர்த்துக்கலாம். வெந்நீர் சேர்க்கும்போது நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆயிரும். இப்போ இதில் கொஞ்சம் அந்த காயெல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இதை 1 கிளறி விட்டுட்டு இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பை இதோட சேர்த்துடலாம். 1 கிளறிட்டு நாம் 1 மூடி போட்டு இந்த நூல்கோலும் வெங்காயமும் வேகணும். அது வரைக்கும் இதை 5 நிமிஷத்துக்கு இதை வேக விட்டுடலாம்.
இது ஒரு 5 நிமிஷம் வேக விட்டாச்சு. இப்போது திறந்து பார்க்கலாம். இந்த நூல்கோலும் வெங்காயமும் வெந்திருக்கும். இப்போது இந்த நாம் ஸ்பைசஸோட தேங்காய் சேர்த்து அரைச்சி வச்சோம்ல அந்த தேங்காய் பேஸ்ட்டு, அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மிக்சி ஜாரும் கொஞ்சம் கழுவி அதில் ஊற்றிக்கலாம். அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ ஒரு கிளறி கிளறிட்டு இதை ஒரு 3-5 நிமிஷம் கொதிக்க விட்டுருவோம். அது கொஞ்சம் சேர்ந்தாப்பில் கொதிக்கட்டும். அந்த கொதிக்கும்போது நாம் இதில் கசகசா, பொட்டுக்கடலை, முந்திரி எல்லாம் வச்சு அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் திக்காகும். இப்போ இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிச்சிருச்சு. அந்த நூல்கோல் வெங்காயம் வெந்துருச்சான்னு பார்த்துக்குவோம். இது நல்லா வெந்துருச்சு. அந்த வெங்காயமும் நல்லா வெந்திருக்கணும். அந்த வெங்காயமும் நூல்கோலும் நல்லா வெந்துருச்சு. இப்போது 1 டீஸ்பூன் அளவு கிச்சன் கிங் மசாலா நான் சேர்த்துருக்கிறேன். கிச்சன் கிங் மசாலா அல்லது கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். புளிப்புக்கு 1 டீஸ்பூன் அளவு எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துருக்கிறேன். நம்ம புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நாம் சரி பண்ணிக்கலாம். தேவைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, கட் பண்ண கொத்தமல்லி தூவிட்டு 1 கொதி கொதிச்சோன்னா நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இவையெல்லாம் சேர்ந்தா மாதிரி நல்லா 1 கொதி கொதிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. நமக்கு நூல்கோல் குருமா சூப்பராக ரெடியாகிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நாம் இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த நூல்கோல் குருமாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தோசைக்கு கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கணும். சாதத்துக்கு வைக்கிறோன்னா கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கலாம். இது நமக்கு ஆறின உடனே இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் சப்பாத்தி, பூரி, இட்லி தோசைக்கு இந்த அளவு வச்சோன்னா சரியாக இருக்கும். சாதத்துக்குன்னு வைக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கலாம். இது 1 குருமா போதும். நமக்கு டிஃபன் வெரைட்டி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் அவசியம் செஞ்சு பாருங்கள். இந்த நூல்கோலோட டேஸ்ட்டு குருமாவுக்கு நல்லா சூட் ஆகும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.